Hello all, now Vaishnavi. இந்த வீடியோவில் புத்தகம்னா என்ன, நாம் ஏன் புத்தகத்தை படிக்கணும், அந்த புத்தகத்தை படிப்பதோட அவசியத்தையும், அப்படி படிக்கிறதுனால நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும், புத்தகத்தை படித்து தன்னுடைய வாழ்க்கையில் உயர்ந்தவங்களை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இந்த புத்தகங்கள் எழுத்துக்கள் நிறைந்த சாதாரண காகிதங்கள் மட்டுமில்லை, அது ஒரு அனுபவம். கண்டிப்பாக அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர்களால் மட்டும்தான் ஒரு நல்ல புத்தகங்களை எழுத முடியும். அறிவில் முதிர்ச்சி அடைந்தவர்கள்னு சொல்லும்போது கண்டிப்பாக வயதுலேயும் பெரியவர்களை தான் இருப்பாங்க. அப்படி அவர்கள் எழுதிய புத்தகத்தை நாம் வாசிக்கும்போது அவர்களுடைய அனுபவமும் அவங்களுடைய எண்ணங்களும் ஐடியாஸும் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு பெரிய தொழிலதிபருடைய புத்தகத்தை வாசிக்கும்போது அந்த தொழிலதிபர் மாதிரியே உங்களாலேயும் யோசிக்க முடியும். அதுவே ஒரு புரட்சிகரமான புத்தகத்தை வாசிக்கும்போது உங்களுக்குள்ளேயும் ஒரு புரட்சிகரமான சிந்தனைகள் வளரும். எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எல்லாருக்கும் எல்லா அனுபவங்களும் கிடைக்கிறது இல்லை, ஆனால் புத்தகங்கள் படிப்பதன் மூலமாக நிறைய அனுபவங்கள்லேருந்து நாம் பல விஷயங்களை கற்றுக்க முடியும். நாம் ஏன் புத்தகங்களை படிக்கணுங்கிற கேள்வி நிறைய பேருக்குள்ளே இருக்கலாம். எல்லோருமே அறிவாளியாக இருக்க தான் ஆசைப்படுவாங்க. எதுவுமே தெரியாத முட்டாளாக இருக்க யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி அறிவாளி ஆகணும்னா நிறைய புத்தகங்களை படிக்கணும். தன்னுடைய வாழ்க்கையில் உயரணும் சாதிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் படிப்பு தான். சின்ன வயசுலேயே கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி நாம் படிக்கலைன்னா காலம் முழுவதுமே நம்மளுடைய உடல் உழைப்பை மட்டுமே நம்பி கஷ்டப்படுறத தவிர வேறு வழி இல்லை. உங்கள் வாழ்க்கையில் தினமும் 10 நிமிடங்கள் மட்டும் புத்தகங்களை படிக்க ஒதுக்குனீங்கன்னா நீங்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதை உங்களாலேயே உணர முடியும். புத்தகம் படிப்பதோட அவசியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவியத்தை விட ஒரு இசையை விட புத்தகத்தில் உள்ள ஒரு வரி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கும். அதனால தான் சிறைச்சாலைகளில் எல்லாம் கைதிகளுக்கு புத்தகங்களை படிக்க கொடுக்குறாங்க. அப்படி அவங்க படிக்கும்போது ஏதோ ஒரு வரி அவர்களுடைய மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி திருந்த கூடுங்கிற ஒரு நம்பிக்கையில தான். உலகத்திலேயே புத்திசாலியாக இருக்கிற லாரி கிங் எதை கேட்டாலும் பேசுவார், பதில் சொல்லுவார். அவர்கிட்ட போய் ஒரு இன்டர்வியூவில் சின்ன வயசில் நீங்கள் செய்த பெரிய தவறு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் பள்ளிக்கூடம் படிக்கும்போதும் கல்லூரி படிக்கும்போதும் நிறைய புத்தகங்கள் படிக்க எனக்கு வாய்ப்பு இருந்தது, நான் படிக்காமல் விட்டுட்டேன்னு சொல்கிறாரு. இந்த பதிலிருந்தே நம்ம தெரிஞ்சுக்கணும் புத்தகங்கள் படிப்பது எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு. புத்தகங்களை படிக்கிறனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூளையை வலிமையடைய செய்யுது, மன அழுத்தத்தை குறைக்குது, மனச்சோர்வை நீக்குது, இரத்த அழுத்தத்தை குறைக்குது, மறதியை குறைக்குது, இதய துடிப்பை சரி விகிதமாக வைக்க உதவுது, ஒருமுகப்படுத்தும் திறன் அதிகரிக்குது, கவனம் அதிகரிக்குது, அனுபவம் கிடைக்குது, அறிவு கிடைக்குது, கவன சிதறல் குறையுது, நேரத்தை பயனுள்ளதாக செலவிட முடியுது, செய்கின்ற வேலையை சரியாக செய்ய முடியுது, சிந்திக்கும் திறன் அதிகரிக்குது, சொல்லகராதி அதிகரிக்குது. அதாவது நீங்கள் படிக்கும்போது நிறைய புது புது வார்த்தைகள் கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கிட்ட வார்த்தைகளை நம்ம பேச்சு வழக்கிலையும் கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வரும்போது நம்மளுடைய வெக்காபுலரி ஸ்கில்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் எழுத்து திறன் மொழி திறன் அதிகரிக்குது, தகவல் தொடர்பு திறன் அதிகரிக்குது, படைப்பு திறன் அதிகரிக்குது, நம்பிக்கை தன்னம்பிக்கை வளருது, பிரச்சனைகளை தீர்க்கும் திறன் அதிகரிக்குது. கோபப்படும் ஒருத்தராக இருந்தீங்கன்னா நீங்கள் முழுவதுமாகவே அமைதியாக மாறிடுவீங்க. முற்போக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். நிறைய புத்தகங்கள் படிக்க படிக்க நீங்கள் முதிர்ச்சி அடைவீங்க. அதாவது மெச்சூரிட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு ஸ்டேஜை அடைய முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்பத்தி ஸ்கில்ஸும் அதிகரிக்கும். அதாவது அடுத்தவர்களுடைய மனநிலையில இருந்து யோசிக்கிற திறனை தான் எம்பத்தின்னு சொல்லுவாங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி அலைபேசியையும் தொலைக்காட்சியையும் பார்ப்பதை தவிர்த்துட்டு சிறிது நேரம் புத்தகம் படித்த பிறகு தூங்க போனா நல்ல தூக்கம் வரும்னு மருத்துவர்களே புத்தகங்கள் படிக்க சொல்லி பரிந்துரைக்கிறாங்க. புத்தகங்கள் படிப்பதன் மூலமா டிமென்ஷியா, அல்சைமர் போன்ற நோய்கள் வராம தடுக்க முடியும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புத்தகங்கள் படிப்பதன் மூலமா நம்மளுடைய வாழ்நாளும் கூடும். இவ்வளவு நன்மைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்மள உயர்த்தக்கூடிய அனைத்து பண்புகளும் இந்த ஒரு செயல்ல இருக்கும்போது நம்மளுடைய அலட்சியத்தாலேயோ இல்லை நம்மளுடைய சோம்பேறித்தனத்தாலேயோ இதை செயல் நம்ம செய்யாமல் விட்டோம்னா இது நம்மளுக்கு ஒரு பேரிழப்பாக தான் இருக்கும். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய படிக்கக்கூடிய பெரும் மாமனிதர்கள் எல்லாரும் எப்படி அந்த இடத்த தொட்டிருப்பாங்கன்னு நம்ம எப்பயாவது யோசிச்சிருப்போமா? கார்ல் மார்க்ஸினுடைய புத்தகம் தான் டால்ஸ்டாயை உருவாக்கியது. டால்ஸ்டாயின் புத்தகம் தான் மகாத்மா காந்திக்கு அகிம்சையை கற்றுக் கொடுத்தது. மகாத்மா காந்தியின் சத்திய சோதனை அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் மார்ட்டின் லூதர் கிங்கை உருவாக்கியது. அது மட்டும் இல்லாமல் எட்டுதல்
கெப்பாசிட்டிங்கிற ஒற்றை புத்தகம் தான் அப்துல் கலாமை ஒரு அணு விஞ்ஞானியா மாத்தினுச்சு. இப்படி இந்த உலகத்துல உயர்ந்தவர்கள் எல்லாருமே புத்தகத்தால வளர்ந்தவர்களா தான் இருக்காங்க. படிப்பு ஒரு மனிதனை எந்த அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சனாலதான் இன்னைக்கு பல கோடீஸ்வரர்களுக்கு சொந்தக்காரர்களா இருந்தாலும் கூட புத்தகத்தை தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மதிப்பெண்கள் மட்டுமே நம்மள வாழ்க்கையில உயர்த்திடாது, மதிப்பெண்களுக்கு அப்பால் நம்ம கல்வியை நேசிக்கணும். பாட புத்தகங்களுக்கு அப்பால் புத்தகங்களை படிக்க கத்துக்கணும். அப்பொழுதுதான் நம்மளுடைய வளர்ச்சி நம்ம நினைச்சதை விட அபரிவிதமா வளரும். நாம சுவாசிப்ப போல வாசிப்பையும் நுகர ஆரம்பிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில வெற்றி உறுதி. இது போல நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.